வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கிட்ட இருக்கிற ஃபின்ச்சஸ்க்கு எல்லாமே நான் எக் ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட்டு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக் ஃபுட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபின்ச்சஸை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு எக் ஃபுட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஃபின்ச்சஸோட நேட்டிவ் கண்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவும் இந்தோனேசியாவும் தான். இந்த ரெண்டு நாடுகளில் தான் ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா வைல்டில் சுதந்திரமாக சுற்றிகிட்ருக்கு. அதுக்கு தேவையான உணவுகளை அதுவாக தேடிக்கும். அதே போல் இனப்பெருக்கம் பண்ணுறக்கும் அதுவாக கூடு கட்டி அதுவாக இனப்பெருக்கம் பண்ணிக்கும். மனிதர்கள் சப்போர்ட் இல்லாமல் அதுவாக வைல்டில் பண்ணிக்கும். வைல்டில் இருக்கிற ஃபின்ச்சஸ் என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வைல்டு ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தானிய வகைகள் சாப்பிடும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா கேனரி சீட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் அதிகமாக சாப்பிடும். அது இல்லாமல் சில புற்களோட விதைகளை சாப்பிடும், சில புற்களையும் சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு சிறு பூச்சி இனங்கள், புழுக்கள் இதையும் சாப்பிடும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸை ரெய்னி சீசனில் எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். வைல்டில் இருக்கிற ஃபின்ச்சஸை பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை பழக்கம் பண்ணி கேஜில் வளர்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபின்ச்சஸில் இருந்து தான் நம்ம சில மியூட்டேஷனும் பண்ணி அந்த ஃபின்ச்சஸையும் வளர்த்திக்கிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா வைல்டில் என்ன ஃபின்ச்சஸ் சாப்பிடுதோ அதே ஃபுட்டை தான் நம்மளும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபுட்டுக்கு மாற்றாக என்ன ஃபுட்டு இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். ஃபின்ச்சஸோட வளர்ச்சிக்கு எல்லா சத்துக்களும் தேவை அப்படின்னாலும் ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா கால்சியம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். அது எதுக்காகனு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான நாளில் ப்ரீடிங் ஆகிற பறவை எதுன்னு பார்த்தோம்னா ஃபின்ச்சஸ் தான். அதே போல் நம்ம வளர்க்குற பறவைகளிலேயே லைஃப் டைம் கம்மியாக இருக்கிற பறவை எதுன்னு பார்த்தோம்னாலும் அதுவும் ஃபின்ச்சஸ் தான். ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா சிக்கில் இருந்து வெறும் 80 நாள்லேயே அது முட்டை வச்சு ப்ரீடிங் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதே போல் அதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5 to 6 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். ஃபின்ச்சஸோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதோட லைஃப் டைம் கம்மியாக இருக்கிறதால. அதனால் பார்த்திங்கன்னா அதோட உடலோட வளர்ச்சிக்கும் சரி அதோட எலும்போட வளர்ச்சிக்கும் சரி கால்சியமும் ப்ரோட்டீன் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். வைல்டில் இருக்கிற ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்துக்காக தான் புழு பூச்சிகளை சாப்பிடுது. மற்ற உணவுகள் வைல்டில் சாப்பிடும்போது அதுக்கு தேவையான கால்சியமும் கிடச்சிருது. இதுவே நம்ம கேஜில் வளர்க்கும்போது ஃபின்ச்சஸ்க்கு ப்ரோட்டீனும் சரி கால்சியமும் சரி அதிகமாக கிடைக்கிற மாதிரி அதோட ஃபுட்டில் நம்ம சேர்த்திக்கணும். வைல்டில் இருக்கிற ஃபின்ச்சஸ் ப்ரோட்டீன் தேவைக்காக புழு பூச்சிகளை சாப்பிடுது. இப்போ இதுவே நம்ம கேஜில் வளர்க்கும்போது அந்த புழு பூச்சிகளை கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். வைல்டு ஃபின்ச்சஸ் சாப்பிட்ற புழு பூச்சிகளை கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியாது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவில் வைல்டில் என்ன புழு பூச்சிகள் இருக்கோ அதை என்ன சாப்பிடும்னு நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படி என்னென்ன புழு பூச்சிகளை சாப்பிடும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலும் அது நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் அந்த புழு பூச்சிகளுக்கு பதிலாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். வைல்டு புழு பூச்சிகளுக்கு பதிலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா மீல்வாம் அப்படிங்கிற புழுவை உற்பத்தி பண்ணி ஃபின்ச்சஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ரேட்டு வைஸில் பார்த்தோம்னா அது ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் ஃபின்ச்சஸ் ரேட்டு கம்மியாக இருக்கிற ஃபின்ச்சஸ்க்கெலாம் பார்த்தோம்னா அது கொடுக்க முடியாது. ஒரிஜினல் மீல்வாமில் பார்த்திங்கன்னா 1 kg to 1,000 வரைக்கும் வரும். அதனால் நம்ம நார்மல் ஃபின்ச்சஸ் வளர்க்கும்போது அந்த இது கட்டுப்படி ஆகாது. ஃபின்ச்சஸுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும். அப்படி கண்டுபிடிச்சது தான் எக் ஃபுட்டு. இந்த எக் ஃபுட்டை பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ புதுசாக கொடுக்க ஆரம்பிக்கல, 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட்டு கொடுத்து பழக்கியிருக்காங்க. அதனால் ஃபின்ச்சஸுக்கு நாம் இப்போ எக் ஃபுட்டு கொடுக்கும்போது ஃபின்ச்சஸ் அந்த ஃபுட்டுக்கு நல்லா பழகிக்குது, எந்த ப்ராப்ளமும் வர்றதில்ல. ஃபின்ச்சஸுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்தும் முழுமையாக கிடைக்கிது. நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஃபின்ச்சஸ் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் பற்றின 20 தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். ஃபின்ச்சஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரேட் வைஸ் பார்த்தாலும் எக் ஃபுட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு எக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5 ரூபா தான் வருது. ஒரு எக்கு வந்து நம்ம 10 பேர் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு டைமுக்கு. அதனால் நமக்கு ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஃபின்ச்சஸுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும்.
என்னோட அனுபவத்தில் ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட்டு கொடுக்கறதால பேரண்ட்டுக்கும் சரி சிக்ஸுக்கும் சரி க்ரோத் நல்லா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் நான் ரெகுலராக எக் ஃபுட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். வைல்டில் இருக்கிற புழு பூச்சிகளிலும் ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் புழு பூச்சிகளுக்கு மாற்றம் நம்ம எக் ஃபுட்டை கொடுக்குறோம். வைல்டில் வாழ்கிற ஃபின்ச்சஸ் ப்ரோட்டீன் சத்துக்காக புழு பூச்சிகளை சாப்பிடுது. நம்ம கேஜில் வளர்க்கும் போது அந்த புழு பூச்சிகளை கொடுக்க முடியாத பட்சத்துக்கு அதுக்கு மாற்றாக தான் நம்ம எக் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட் எப்படி ரெடி பண்ணணும், என்னோடய ஃபின்ச்சஸ்க்கு நான் எப்படி எக் ஃபுட் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நான் டீட்டெயில்டாக பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபின்ச்சஸ்க்கு எக் ஃபுட் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.